ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் விலாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பீஸுக்கு எல்லாருக்கும் மேனுவல் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம சேனல் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக் லவர்ஸுக்கு. ஸோ டாக் வந்து ஈட்டுக்கு வந்து தென் குட்டி போட்டு குட்டிங்களை எப்படி டேக் கேர் பண்ணுறது, தென் வந்து குட்டிங்களுக்கு எப்படி மேனுவல் ஃபீட் பழக்கப்படுறது, எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பப்பீஸுக்கு பார்த்தீங்கன்னா 21 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, ஒரு 25 days மேலே வந்து மேனுவல் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ராயல் கன்று வாங்கி வச்சுருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராயல் கன்று தான் வாங்கியிருக்கோம். 4 kg பேக்கு அரௌண்ட் 3000 rupees ஆச்சு. ஸ்டார்டர் பேக்கு பப்பிக்கு வந்து 2 weeks்லேருந்தே கொடுக்கலாம் அதை. ஸோ வந்து ராயல் கன்று பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 1 or 2 videos பிஃபோராக. ஸோ அதை பார்க்காமீங்கன்னா போய் பார்த்துருங்க, எப்படி வந்து பப்பிக்கு வந்து எந்த ராயல் கன்று கொடுக்கலாம், பெடிகிரியில் எது கொடுக்கலாம் அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பேசிடணும். ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. தென் இன்றைக்கி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம பப்பீஸ்க்குலாம் 21 days ஆகுது. நாங்கள் வந்து 25 days தான் வந்து சாலிட் ஃபுட்டே கொடுக்கலாம்னு யோசிச்சிருந்தோம். பட் ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து பால் வந்து அந்தளவுக்கு பத்தலை. ஸோ அதனால் வந்து சாலிட் ஃபுட் ஆட் பண்ணிட்டால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து 21 days ஆச்சு, சரி ஓகே சாலிட் ஃபுட் கொடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ராயல் கன் பார்த்திங்கன்னா இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறோம் இந்த வீடியோவில். இதை பார்த்திங்கன்னா நம்ம 2 weeks்லேருந்து நம்ம பப்பிக்கு தரலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து மதர் டாக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மில்க் செக்ரேட் ஆகுது. ஸோ ப்ராப்பராக குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கு, குட்டிங்களுக்கு எந்த அதுக்கு பச்சு எந்த ஒரு பசியும் இல்லை, அழகாக பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னா வந்து நம்ம பொறுமையாகவே பழக்க பற்றிக்கலாம். அதுக்கு ஆனால் வந்து பப்பிங்களுக்கு வந்து பால் பத்தாமல் கத்துறாங்க, இன்னும் பால் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதுமாரி சாலிட் ஃபுட்டுக்கு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நாங்களும் அப்படி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 25 days மேலே ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தோம். ஆனால் வந்து 21 days ஸ்டார்ட் பண்ணலாம் தான் சூஸ் பண்ணிகிட்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ராயல் கேன் ட்ரை பண்ணது. லாஸ்ட் டைம் லிட்டர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பெடிகிரி ட்ரை பண்ணியிருந்தோம். பெடிகிரி ஆக்டிவ் பெடிகிரி ப்ரோன்னு வரும் ஸ்டார்டர் பேக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணியிருந்தோம் பப்பீஸுக்கு. ஸோ அதுவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது. ஆனால் வந்து ராயல் கன் பற்றி எல்லோரும் பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காங்க, நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அமௌண்ட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு ஸோ 3000 கொடுத்து இது வாங்கிட்டு வந்தோம் ராயல் கன் பேக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பப்பீஸுக்கு ஃபுல்லாக இதை தான் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். பப்பீஸ் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பற்றியும் வந்து நம்ம லாஸ்ட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். லாஸ்ட்டாக மீன்ஸ் எப்படின்னா பப்பிக்கு வந்து ஒரு 1 week ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பப்பீஸ் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ பப்பிக்கு ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 days பப்பி இல்லை 25 days பப்பி ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துங்க. ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் ராயல் கன் வந்து எவ்வளோ போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா பப்பீஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து லிக் பண்ணிவிட்டு மட்டும் விட்டுருவாங்க, அந்தளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க சாப்பிட்றதுல. ஸோ அதனால் அதை ஒரே பண்ணிக்கோ தேவையில்லை, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டுமே சரியாக சாப்பிடல அப்படின்ட்டு. போக 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 ஒரு 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து செம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ராயல் கன்னனை, ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அந்த ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்ச நாள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்பூனில் நல்லா அழுத்தினாலே நல்லா மசிஞ்சிடும் அது. ஸோ பேஸ்ட்டு மாரி ஆகிடும். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துன்னு கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் லிக்விடாக செமி லிக்விடாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணலாம் ஒரு மெத்தடு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு மெத்தட் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுமாரி நம்ம தண்ணியில் ஊற வச்சு அது ஒரு 1/2 hour கழித்து அதை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ருமே அரைச்சிடலாம், நல்லா பவுட்ருமாரி ஆகிடும். ஸோ அதை வந்து தண்ணியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்போயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போயே வந்து பப்பிக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் நாள் ஃபீட் பண்ணது, 21st day அன்றைக்கி ஃபீட் பண்ணது. பப்பி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடல. ஸோ ஒரு 2-3 puppy மட்டும் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்க, மற்ற பப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக லிக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான். அது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பழக பத்துறதுல, ஸோ வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. லைட்டாக லிக் பண்ணாலே போதும், அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டினா போதும் அப்படின்ற மாதிரி தான் விட்டாச்சு. ஸோ அதனால் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தென் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து அது எப்படி கொடுக்கலான்ட்டும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே கொடுக்க சொல்லோ அப்படி தான் ஆச்சு. ஒரு 2-3 puppy நல்லா சாப்பிட்டாங்கன்னு சொன்னல, ஸோ பாதிக்கு பாதி தான் சாப்பிட்ருவாங்க, பாதி மொத்தம் கீழே தான் போச்சு. அந்த கீழே போன பாதி மொத்தமே வந்து பேபி தான் சாப்பிட்டான். ஸோ அது நம்ம அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக கொடுக்கலாம், ஏன்னா பப்பி மூஞ்சி ஃபுல்லாக ஆகிட்டு கை கால் எல்லாமே வந்து அந்த ராயல் கன் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக வந்து அவள் எப்படி சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம்னு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஏன்னா இப்போ நாங்களே வந்து ஒன் ஆர் டூ டேஸில் அது ஃபேஸ் பண்ண இஷ்யூ தான். ஸோ சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு கையில் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாக ஆகிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் டே அப்போது நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போனது. செகண்ட் டே அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே சாப்பிட்டாங்க. ஸோ எதுவுமே அந்தளவுக்கு வேஸ்டேஜ் ஆகலை. அதாவது மீன்ஸ் எப்படின்னா பப்பி வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கொஞ்சம் லிக் பண்ணிவிட்டு விட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள்னால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டேலாம் வந்து பக்காவாக சாப்பிட்ருந்தாங்க எல்லாருமே. நாங்கள் கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா பப்பிங்களுக்கு ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ பேபிக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா வந்து அது பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா பேபி சாப்பிடுவா. ஏன்னா வந்து கீழே ஃபுல்லாக சிந்திடும்ல. ஸோ அதெல்லாம் பேபி வேஸ்ட் பண்ணாது, பேபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஸோ அதனால் அவ்வளோ வந்து அவள் எக்ஸைட்மெண்ட்டாக சுற்றிட்டு இருந்தா சாப்பிட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எதுக்கு நாங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன பிளேட்டில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன்றா வச்சு கூட கொடுத்துடலாம். ஆனால் வந்து எந்த பப்பி எவ்வளோ சாப்பிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு அளவே தெரியாது. கொஞ்சம் வளர்ந்துட்டே பேருக்குன்னா நம்ம வந்து அப்படி ஒன்றா வச்சு கொடுத்துடலாம். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் பார்த்திங்கன்னா வந்து தனித்தனியாகவே கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ எல்லா பப்பியும் வந்து ஈக்குவலாக சாப்பிட்ருக்காங்கன்ட்டு அதனால தான் வந்து நாங்கள் வந்து தனித்தனி சிங்கிள் பிளேட்டில் வச்சு கொடுக்குறது. இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் போச்சுன்னா பெரிய ஒரு பவுலில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு அஞ்சு பப்பியை விட்டு ஃபிட் பண்ண வச்சிடலாம். ஸோ பார்த்திங்களா ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்ல. ஆனால் செகண்ட் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க ராயல் கிணனை. ஸோ எங்களுக்கும் வந்து நல்லா ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிடணும், ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து சரியாக சாப்பிட்லையா, ஐயோ என்னடா இது சாப்பிட்லையே அப்படின்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டேலாம் வந்து செம்மையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பப்பீஸு. ஸோ இதில் என்ன முக்கியமாக தேவைன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க சாப்பிட்றதுனால பொறுமையாக லிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு பொறுமையாக வந்து ஃபீட் பண்ணோன்னா அவங்க வந்து நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே மட்டும் தான் கொஞ்சம் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நல்லா பழகிடுவாங்க சாப்பிட. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லிக் பண்ணி சாப்பிட்றதே தெரியாது ஃபஸ்ட்டு டே அன்றைக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து சூப்பராக பழகிடுவாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் லிட்டர் மந்த் பார்த்தோம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா வந்து செர்லாக்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ செர்லாக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் பெடிகிரிக்கே போனோம். ஸோ இந்த முறை வந்து டைரெக்டாக பெடிகிரிக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து டூ வீக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா, இது டூ வீக்ஸ்லேருந்தே இந்த ராயல் கன்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ வீக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே கொடுத்த பப்பீஸுக்கு பார்த்திங்கன்னா மோஷன்லாம் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ எப்படி மோஷன் போகிறாங்கன்ட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிச்சா இல்லையா, தென் அதெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நார்மலாகவே போனாங்க. நார்மலாக வந்து அந்த சாக்லேட் கடலில் கட்டியாக போவாங்களா. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படி போனாலே என்ன ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சுங்கன்னா வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிருக்கு பப்பீஸுக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ராயல் கன்று கொடுக்குறதுனால அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் செகண்ட் டே தேர்ட் டேலாம். ஆனால் வந்து எப்படி கொடுத்தோன்னா ஃபஸ்ட் நாள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் நாளில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் மட்டும் தான் ஃபிட் பண்ணோம். தென் செகண்ட் டே கொடுக்கும் போதும் ஒன் டைம் மட்டும் தான் ஃபிட் பண்ணோம் ஒரு டேயில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மதர் மில்க்கு தான் குடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் டேலேருந்தால் வந்து ஒரு டூ டைம்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கு வரைக்கும் வந்து டூ டைம்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் போக போக ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இவன் பார்த்தீங்கன்னா இவன் மேல் பப்பி. ஸோ இவனும் செம்மையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா சரியாகவே சாப்பிட்ல. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுத்த அந்த ஃபீமேலும் சரி இவன் மேலும் சரி சரியாகவே சாப்பிட்ல. லைட்டாக ஒரு ரெண்டு மூணு லிக் மட்டும் பண்ணிவிட்டு விட்டாங்க. செகண்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து நாக்கில் ஒட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன் வீக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இன்னொரு ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா வந்து பப்பிங்க வந்து ராயல் கன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் மதர் மில்க்லேயே கொண்டு வரும் போது எப்படி இருந்தாங்க, தென் நம்ம ராயல் கன்று கொடுத்த பிறகு அவங்க வந்து க்ரோத் எப்படி இருக்குது, ஸோ எந்த லெவலுக்கு வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து க்ரோத் பூஸ்டப் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயிலாக இன்னும் ஒரு ஒன் வீக் கழிச்சு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவே போடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பேபி வந்து பக்கத்துலேயே படுத்துட்டா. ஏன்னா வந்து இந்த குட்டீஸு விற எல்லாமே கீழே விற சிந்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேபிக்கு தான். ஸோ அதனால் அவள் பக்கத்துலேயே படுத்துட்ருக்கா.
அதுவும் இல்லாமல் நாங்கள் குட்டி கூட இருக்கோம்ல, ஸோ குட்டி எதா பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கே கூடவே இருக்கும் அது. நாங்கள் அதை கொடுத்து முடிச்சுட்டு நாங்களாம் க்ளீன் பண்ணுறதில்ல. நார்மல் டைமில் வந்து நாங்களே கச்சி பச்சி க்ளீன் பண்ணுவோம், இப்போலாம் கொடுத்து முடிச்சுட்டு அதை அம்மாயிட்ட விட்டுறது. ஸோ இவன் வந்து இன்னொரு ஒரு மேலு. ஸோ இவன் பாருங்கள், இவனும் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் செகண்ட் நாள் வந்து ஸ்டார்டிங் வந்து சும்மா அந்த தட்டு மட்டும் தான் லிக் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இவனும். ஸோ போக போக எல்லாருமே நல்லா பிக்கப் ஆகிட்டாங்க சாலிட் ஃபுட் சாப்பிட்றது. பாருங்க டூ இன் ஒன்று, உள்ளே போகிறது பின்னாடி அறுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த அம்மா. நெக்ஸ்ட் நீ தாண்டி கவலைப்படாத, நெக்ஸ்ட் நீ தான் சர்வீஸ். வாய் வாய் கம்மியா வாங்கிட்டாங்க, அது எப்படி இருக்குது இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க. பேபிந்தா க்ளீனிங் போயிட்டுருக்கு, ஃப்ரீ க்ளீனிங் ஃப்ரீ சர்வீஸ். கால் கால் இது ஃப்ரீ சர்வீஸ் க்ளீனிங் க்ளீனிங் சர்வீஸ் போயிட்டுருக்கு. எது பேபி ஒன்றும் முடியல பேபி.
என்ன பேபி வர எப்படி தள்ளி தள்ளி வந்துருங்க காமி அது காமி அது அட்ட போல ஏய் எப்படி நான் வந்து காமி இருக்குது பாரா அந்த மூலையில் இருந்தது பேபி நெத்தில வர இருக்குது பேபி சரி கொஞ்சம் யாரும் அந்த மரம் வச்சுக்கிறாங்க ஏ பேபி மக்க போறதுக்கு அல்ல வேலை பேபி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கு பரா அது கூட்டிங்கள அப்பா ராஜா கொஞ்ச நேரம் இருமாங்க அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஸோ ஒரு 1 or 2 days பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம தட்டில் ஃபீட் பண்ணலாம் தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் ஃபீட் பண்ணுறது வந்து எப்படின்னா மொத்தமே வந்து கீழே இறஞ்சிட்டு அவள் காலெலாம் ஃபுல்லாக பூசிட்டு முகத்தில் ஃபுல்லாக பூசிட்டு உடம்புல ஃபுல்லாக அந்த ராயல் கிணறுலாம் பூசிட்டு இருக்கும். ஸோ அதை நாங்கள் பெட்டராக எப்படி சூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, சின்னதாக கப்பு மாதிரி. ஸோ அதில் வந்து குட்டிங்களோட தலை மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை 2 spoon ராயல் கிணறு வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பப்பிக்கிட்ட குட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அவள் ஃபேஸ் மட்டும் உள்ளே போயிட்டு கரெக்டாக லிக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உடம்புல வேறு எங்கேயுமே வந்து அந்த ராயல் கிணறு வந்து இதுவாக வேஸ்டேஜ் ஆகாது, கரெக்டாக வந்து பப்பிங்க வந்து ப்ராப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு 2 days இப்படி வந்து தட்டில் கொடுத்து நல்லா லிக் பண்ண பழக்கப்பட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கப்பில் வைக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டேவே நீங்கள் கப்பில் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அதை சாப்பிட தெரியாமல் வந்து ஃபுல்லாக வந்து மூஞ்சை உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக மூக்கிலலாம் ஏறிடும் அந்த ராயல் கண்ணு. ஸோ அதனால் வந்து ஒரு 2 days வந்து தட்டில் எதுவுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த சின்னதாக டிஃபன் பாக்ஸ் மாதிரி அதில் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ப்ராப்பராக சாப்பிடுவாங்க. இதுமாரி கீழே இறையிறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நாங்களும் அதை ட்ரை பண்ணோம், பக்காவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸான டாக் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபுல் கட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நல்லா பார்த்துன்னு தூங்கிட்டுருக்காங்க. ஸோ 4 puppies முடிச்சிட்டோம், இங்கே லாஸ்ட்டு பப்பி மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கான். பேபியாக அவன் வேலையை பக்காவாக பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து இந்த பப்பியை முடிச்சிட்டோன்னா எல்லா பப்பியும் வந்து நாங்கள் வந்து நல்லா ஒரு கச்சி பெற்று துடைச்சிருவோம். நல்லா பேபி கிளீன் பண்ணால் நாங்களும் துடைச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டு மேலே விட்டுருவோம் தூங்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்களா ரெண்டும் ஜிகிரி தோஸ்து, அப்போவுமே ரெண்டுமே தான் ஒன்றா தான் பார்த்துட்ருக்கோம். இது ரெண்டும் மேலே, ஸோ மேல் ரெண்டுமே ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்குங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தென் தேங்க்யூ, பை பாய்.